ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. கருணை குணம் வர ராமலிங்க சுவாமிகளை அழைத்து பாருங்கள். பர ஒரு மூர்க்கத்தனமானவன் சொல்வார். துண்ணனக்கூடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தனர். எப்பெல்லாம் உயிர்களை செய்கிறானோ அப்போல்லாம் அந்த உடம்பு நடுங்குச்சுண்ணா. என்னையா பக்குவம்ண்ணா, இந்த பக்குவம் உனக்கு எப்படியா வந்துச்சு? நில உயர உயர வரும் போனா. நான் ஆசான் மாணிக்க வாசகனையும் ஆசான் ஞானபண்டிதனையும் பூஜை செய்தேன். முன் செய்து நல்வணி இருந்தது எனக்கு, நல்வணி இருந்தது. கருணையே வடிவான குடும்ப முன் செய்து நல்வணி இருந்தது. அது மாதிரி பார்க்கும்போதெல்லாம், ஆடுபட்டதை பார்க்கும்போதெல்லாம் நான் நொந்து போனேன். என்ன கருணை, கருணை கடலே, கற்பூர தெய்வமே, ஒளிவிளக்கே, ஜீவகாரண்ய வள்ளலே, பெருந்தகையானே, பேராற்றலே, அருளாமுதே, அற்புறஞ்சோதி ஆண்டவரே, ராமலிங்க சாமிகளே, உனக்கு மட்டும் இந்த கருணை எப்படி வந்ததுன்னு? எனக்கு வந்ததில்லவா? என்னை அழைத்துப்பார் மகனே, என்னை அழைத்துப்பார் மகளே, என்னை அழைத்துப்பார் ராமலிங்க சாமிகளே, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு கருணை காட்டு தாயே என்று கேட்டுப்பார் மகனே. அப்போ உனக்கு அந்த உணர்வு தருவேன். எனக்கு இருந்ததல்லவா? உயிர் கொலை ஆகாது. துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். எப்பெல்லாம் ஆடுகோழி வெட்டுறதை பார்க்குறனோ, எப்பெல்லாம் இது புலால் கடை மாமிச கடை மட்டன் கடைக்கு போகணும், அப்பெல்லாம் வந்து என் உள்ள உடம்பு நடுங்குச்சு. ஐயோ கொடுமை கொடுமைன்னா. அப்போ உயிர்களை செய்வது பார்க்கும்போதே நடுங்கினேன். துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தனர். என்ன கருணை, என்ன அறிவு, என்ன தெளிவு, எவ்வளோ பெருமை! பெருமைக்குரிய மனிதன், பெருமைக்குரிய ஆசானே, உனக்கு மட்டும் அந்த அறிவு எப்படியா வந்துச்சு? எப்படியா நீ நிலவர் அருள் பிரகாச வள்ளல் என்ற பேர் எப்படியா உனக்கு வந்துச்சு? ஜீவகாரண தலைவன் என்ற பேர் எப்படி வந்துச்சு? ஜீவகாரண தாய் என்று பெரிய பேர் இருந்துச்சுதான். அப்போ தான் சொன்னார், அந்த பிற உயிர் பதைக்கும் போதே நான் பயத்தேன். இப்போ யாரோ ஆடு கோழியோ அம்மா அம்மானு இது கண்டு குட்டி கத்தினால் என்னமோ தன்னை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு. அம்மா அம்மா என்று கண்டுகுட்டி கத்தினால் அந்த அந்த சத்தம் தன்னை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு. எப்படியா நிலை உயர்ந்தேன்? இந்த கருணை எப்படியா வந்ததுண்ணா? இந்த கருணை கருணை கருணையை கருணை வடிவான ஞானிகளை வணங்கியதால் இருந்ததுக்கு